श्रीमन्नूतनरङ्गणहरितिराड् अब्दत्मविद्यालयं श्रीमन्नूतनलक्ष्मणहरितिराट् सम्प्राप्ततुर्याश्रमं श्रीवासेन्द्रकटाक्षसन्तरसुधा लक्ष्यात्मयोगाङ्क्षितं श्रीमन्नूतनवाघडीशयमिनं भक्त्याश्रयामो गुरुं नव्यभागीशयोगीन्द्रहयास्य पदसेविनं भ्रमतन्त्रस्वतन्त्रा हर्यं भजामस्वात्मसम्पदम् യഗ്വൃദ്ധി പരിതരാജ സരസ്വതി തസ്മൈ വേദന്ത ഗുരവേ ഭൂയോ ഭൂയോ നമോ നമ വിശുദ്ധ വിജ്ഞാനഗണസ്വരുപം വിജ്ഞാനവിശ്രാനീക്ഷം ദയാധിം ദേഘൃതാം ശരണ്യം ദോം ഹയഗ്രീവമഹം പ്രപദ് സഭായക്കും അടിയുടിയ നമസ്കാരങ്ങൾ ஸ்ரீ ஜெயந்தி வைபவத்திற்காக இந்த உபன்யாசத்தை பண்ணும்படி பெரியோர்களுடைய ஆக்ஞை இந்த ஸ்ரீ ஜெயந்தி மகோத்சவத்தின் பொருட்டு அடியேன் தற்பொழுது சரணாகதி நாயகன் என்ற தலைப்பிலே உபன்யசிக்கின்றேன் பெரியோர்கள் எல்லோரும் இதை கேட்டு ஆனந்திக்க வேண்டுமாய் பிரார்த்தித்து கொள்கிறேன் சரணாகதி நாயகனாக கண்ணனம்பெருமான் விளங்குகின்றார் ரொம்ப அழகான விஷயம் சரணாகதி அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு முதல்ல ஞாபகத்திற்கு வரக்கூடியவர் நம்முடைய கண்ணனம்பெருமான் மட்டும்தான் இதற்கு முன்பும் சரணாகதி நாயகர்களாக பல அவதார மூர்த்திகள் இருக்கிறார்கள் அதில் வராக அவதாரம் மிகச்சிறந்தது அதன் பிறகு சக்கரவர்த்தி திருமகனான நம்முடைய எம்பெருமான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய சரணாகதி மிகவும் அழகாக விளங்கிற்று இதை எல்லாத்தையும் காட்டிலும் மிகவும் கூடியதாக சரணாகதி நாயகனாக கண்ணன் எம்பெருமான் இன்று வரையிலும் கொண்டாடப்படுகின்றார் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் மற்றவர்களுடைய சரணாகதிக்கும் எம்பெருமான் கண்ணனுடைய சரணாகதிக்கும் என்ன வித்தியாசம் ஒரே சரணாகத்தி தான் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக சாதித்திருக்கிறார்கள் நம் மனசில் இன்றளவும் தெளிவுபட இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தால் நம்முடைய ஸ்லோகத்தை சாதித்த நாம் பிரதி தினம் ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஸ்லோகத்தை சாதித்த கண்ணன் பெருமானுடைய சரணாகதி மந்திரம் மட்டும்தான் நம்முடைய மனசில் நிலைத்திருக்கின்றது நமக்கு வேறு கதி இல்லை எம்பெருமானுடைய திருவடி மட்டும்தான் கதி உபாயம் ரெண்டு விதம் நமக்கு எல்லாருக்கும் நன்னாவே தெரியும் ஒன்று பக்தி இன்னொன்று பிரபத்தி ஒரு பக்தி என்ற உபாயத்தை நாம் அனுஷ்டிக்க முடியாமல் அதனுடைய காட்டின்யம் அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை உணர்ந்து நாம் அதை அனுஷ்டிக்க முடியாமல் அதிலிருந்து விலகி நிற்கிறோம் அதிலிருந்து விலகி பொழுது அதில் பயந்து நாம் எம்பெருமானுடைய திருவடியை பற்றி கொள்ள முடியாதோ அப்படின்ற ஒரு பயமானது நமக்கு இருக்கிறது அந்த பயத்தை போக்கடித்தது யாரு அப்படின்னு கேட்டால் சாக்ஷாத் கண்ணன் எம்பெருமான் இப்போது மற்றவர்களுடைய சரணாகதி மந்திரங்கள் எம்பெருமான் கண்ணனுடைய சரணாகதி ஸ்லோகம் இவைகளை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நமக்கு இந்த விஷயங்கள் நல்லாவே தெரியும் இப்போ மற்றவாளுடைய அதாவது வராக எம்பெருமான் சாதித்த சரணாகதி மந்திரத்தையோ அல்லது சக்கரவர்த்தி திருமகனாலே அருளி செய்யப்பட்ட சரணாகதி ஸ்லோகத்தையோ அடியன் இப்போது நான் தவறாக பேசலை இப்போ எம்பெருமான் கர்ணனுடைய சர்வதருமான் பரித்தேஜ்ய மாம் சரணம் ரஜ அப்படின்ற ஸ்லோகம் இருக்கு மற்ற சரணாகதி ஸ்லோகங்களை காட்டிலும் இந்த ஸ்லோகம் மிகவும் உயர்த்தி சொல்லக்கூடியது இந்த தருணத்தில் அதுக்காக ஏற்பட்ட உபன்யாசம் இது சாஸ்திரத்தில் இதை ரொம்ப அழகாக சொல்லுவார் நகி நிந்தா நியாயம் அப்படின்னு சொல்லுவார் ஒன்றை உயர்த்தி சொல்ல வேண்டும் என்றால் மற்றொன்றை தாழ்த்தி சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயமானது ஏற்படுகிறது நமக்கு அப்படி பார்க்கும் பொழுது எல்லாருமே பக்த ரக்ஷணத்திற்காக ஆசிரித்தாலை ரட்சிப்பதற்காக அவர்கள் இந்தந்த உபாயங்களை செய்ய சொல்கின்றனர் ஏன்னா நம்மால வந்து எம்பெருமான் திருவடியை ஏன்னா அனாதி மாயையா சுப்தஹா அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு நாம் ஒரு மாயையினாலே பீடிக்கப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த மாயையிலிருந்து விடுபடுவது நம்முடைய எண்ணமா இருக்கு எப்படி விடுபடுறதுன்னு நமக்கு தெரியல இல்லையா எத்தனையோ ஆழ்வார்களுடைய ஸ்ரீசூக்திகள் பிரகாரம் பார்த்தால் நாம் எந்த நிலைமையில் இருக்கோம் நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாகவே நம்முடைய இந்த ஜீவனுடைய இகலோக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்திதியை ரொம்ப அழகாகவே சாதிக்கிறார்கள் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அதனால் நமக்கு ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் நாம் எப்படியாவது இந்த பிரகிருதி மண்டலத்திலிருந்து விலகி சென்று ஸ்ரீவைகுண்டத்திலே பரிபூர்ண பிரம்மானுபவத்தை அளவில்லாத ஒரு ஆனந்தத்தை தரக்கூடிய அந்த கைங்கரியத்தை நாம் என்று செய்யவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எப்படியாவது செய்யணும் இல்லையா அந்த க அந்த கைங்கரிய பிராப்தியை மட்டும்தான் ஆசைப்படக்கூடியவர்களாக இருக்கும் அந்த கைங்கரியத்தை அடைய வேண்டுமென்றால் இரண்டு வழிகள் ஒன்று பக்தி இன்னொன்று பிரபத்தி அப்படின்றது நமக்கு தெரியும் அதில் பிரபத்தியினுடைய ஏற்றத்தை காட்டுவதற்காகவே இந்த சரமஸ்லோகங்கள்லாம் ஏற்பட்டது அதில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறார் வராக எம்பெருமான் சொல்லும்பொழுது அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாங்கத்திம் அப்படின்னு சொன்னார் இதை பற்றியும் சுவாமி தேசிகன் மிக அழகாக சாதிக்கின்றார் இல்லையா ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே அப்படின்ற இந்த வராக ஸ்லோகத்தை பற்றியும் சுவாமி தேசிகன் தன்னுடைய ரகசிய கிரந்தங்களில் மிக அழகாக சாதிக்கின்றார் அதே மாதிரி எம்பெருமானுடைய சரணாகதி மந்திரம் சக்கரவர்த்தி திருமானுடைய சரணாகதி ஸ்லோகம் இருக்கு இல்லையா அது அபயம் சர்வபூதேபியாக ததாம் ஏதத் விரதம் மம சர்வபூதேபியா அபயம் ததாமி அப்படின்னே சொல்கிறார் அண்ட சராச்சரங்களையும் வைகுந்தத்துக்கு ஏத்தி அப்படின்னு ஆழ்வாரும் சாதித்தார் அப்படிப்பட்ட சரம சரமஸ்லோகத்தினுடைய பொருள் என்ன இப்போது நாம் பார்க்க போகிற விஷயங்கள் இதான் இந்த உபன்யாசம் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இந்த உபன்யாசமானது வெளிவர இருக்கிறது அதனுடைய முதல் பகுதி இது இந்த உபன்யாசத்தில் நாம் பார்க்க இருக்கக்கூடியது மற்ற ஸ்லோகங்களுடைய பொருள் என்ன அந்த பொ இந்த கண்ணன் எம்பெருமானாலே அனுகிரகிக்கப்பட்ட ஸ்லோகத்தினுடைய பொருள் என்ன இந்த பொருள்களை வைத்து கொண்டு பார்த்தால் அர்த்தங்களை வைத்து கொண்டு பார்த்தாலே எம்பெருமான் கண்ணனுடைய ஸ்லோகத்திற்கு இருக்கக்கூடிய ஏற்றம் நமக்கே புரியும் அதன் பிறகு இந்த எம்பெருமான் கண்ணனுடைய ஸ்லோகத்தில் மற்றவர்கள் சொல்லக்கூடிய அபார்த்தங்களை போக்கி சுவாமி எம்பெருமானார் இந்த ஸ்லோகத்திற்கென்று தனிப்பட்டு அவரால் அருளி செய்யப்பட்ட வியாக்கியானங்கள் அதற்கு முத்தாய்ப்பாக சுவாமி தேசிகன் சாதித்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாம் இன்னொரு பகுதியில் பார்க்க போகிறோம் ஆக சரணாகதி நாயகனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் கண்ணனுடைய பெருமையானது நம்மால் இந்த உபன்யாசத்திலே பார்க்கப்பட இருக்கிறது எம்பெருமான் கண்ணன் இல்லையா தன்னுடைய லீலை கோவர்தன அதாவது கோகுலத்திலையும் சரி மதுரையிலையும் சரி பாண்டவர்களோடு சேர்ந்திருக்கும் பொழுதும் சரி மிக அழகாக தன்னுடைய லீலைகளை நன்றாகவே வெளிப்படுத்தினார் சிருஷ்டிஸ்தி பிரளயங்களை லீலையாக தான் பெருமாள் இதை எங்கே பார்க்கலாம் அப்படின்னால் எம்பெருமான் கண்ணனாக அவதரிக்கும் பொழுது இதை நாம் நன்றாக பார்க்கலாம் அகிலபோன ஜென்மஸ்தேம பங்காதி லீலே அப்படின்னு பகவத் பாஷ்யகாரரே சாதித்தார் அப்படி ஸ்திதி பிரளயங்களை லீலையாக செய்யக்கூடியவன் ஏன்னா லோகவத்து லீலா கைவல்யம் அப்படின்னு ஒரு பிரம்மசூத்திரம் இருக்கு ரெண்டாவது அத்தியாயத்தில் அதில் லீலையாக இந்த ஜகத்தை சிருஷ்டிப்பவன் பெருமாள் அப்படின்னு சொல்லப்படுறது லேலையாக பெருமாள் ஜெகத்தை சிருஷ்டிக்கிறான் அப்படின்றத நாம் உணரக்கூடியது எந்த அவதாரத்தில்னா முக்கியமாக கண்ணன் அவதாரத்தில் வந்து கிருஷ்ணாவதாரத்தில் இதை நன்றாகவே நாம் உணரலாம் அது இங்கே சொல்லப்படுறது ஷரணாகதி அப்படின்னு சொல்லும் பொழுது ஷரணாகத்தியினுடைய சாரமாக இல்லையா பிரபத்தியினுடைய சாரமாக நமக்கு நன்றாக விளங்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தால் எம்பெருமான் கண்ணனுடைய அவதாரம் அவர் செய்த லீலைகள் தமத்புதம் பாலகம் அம்புதேக்ஷனம் அப்படின்னு சொல்லும் பொழுதும் சரி குட்டி குழந்தை கண்ணனாக அவர் அவதரிக்கும் பொழுதும் சரி அவரே வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய லீலைகளை காட்டும் பொழுதும் சரி அதன் பிறகு யௌவன பருவ பருவத்தில் அவர் செய்த லீலைகளும் சரி அதன் பிறகு அர்ஜுனனுக்கு சாரத்தியம் அர்ஜுனஸ்யாதவ் அப்படின்னு சொல்கிறா போல ஆர் சாரத்தியம் கர்துமிச்சாமி அப்படின்னு சொல்கிறார் அர்ஜுனனுக்கு பல்கு பார்த்திவநந்தன அப்படின்னு அர்ஜுனனுக்கு சாரத்தியம் பண்ணும் பொழுதும் சரி என்பெருமானுடைய லீலைகளை நாம் நன்றாக பிரித்து பார்க்கலாம் இப்படியெல்லாம் இந்த லீலைகள்லாம் பெருமாள் எதற்காக செய்தார் அப்படின்னு சொன்னால் ஒன்றே ஒன்று தான் பெருமாள் பண்ண லீலைகளுக்கு முக்கியமான காரணம் எது அப்படின்னு கேட்டால் பக்த சம்ரக்ஷணம் மட்டும்தான் அதனால தான் பகவத்கீதை அப்படின்ற ஒரு கிரந்தத்தையே ஏற்படுத்தி கொடுத்தார் நமக்காக அதில் அவதார ரகசியத்தை சொல்லும் பொழுதும் கூட எம்பெருமான் பரித்ரானாய சாதுனாம் வினாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்றே சாதிக்கிறார் சம்பவாமி யுகே யுகே எப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு ஒரு க்ஷீண நிலையானது ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் தர்மத்தை சம்ஸ்தாபனம் செய்வதற்காக நான் தோன்றுவேன் அப்படின்னு சொல்கிறார் தோன்றுவது எதற்காக அப்படின்னு பார்த்தோன்னா பரித்ராணாய சாதுநாம் ரொம்ப முக்கியம் பரித்ராணாய சாதுநாம் சாது பரித்ராணத்திற்காக எம்பெருமான் அவதரிக்கின்றான் எல்லா அவதாரங்கள்லேயும் இதான் எந்த அவதாரங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி பெருமாள் தோன்றுவது இதற்காக மட்டும்தான் சாது பரித்ராணத்திற்காக நம்ம நன்னை புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் சாது பரித்ராணத்திற்காக எம்பெருமான் அவதரிக்கிறானே தவிர துஷ்டர்களை நாசம் செய்வதற்காக எம்பெருமான் ஒருபொழுதும் அவதரிப்பது இல்லை வேறு வழி இல்லை அவர்களை நாசம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் சாது பரித்ராணம் பண்ணணும்னா துஷ்டர்களை நாசம் பண்ணணும் அப்படின்றது தோன்றது அது ஒரு இதனால் ஏற்படக்கூடிய ஒன்று அதனால் துஷ்டர்களை அழிக்கின்றான் அவரோட காரியம் ஒன்று தான் சாது பரித்ராணம் மட்டும்தான் அவருடைய காரியம் சாது பரித்ராணத்தின் மூலமாக சம்ஸ்தாபனம் பண்ணுறது அவருடைய நோக்கம் அப்படின்றது நன்னாவே தெரிகிறது இது எங்கே தெரிகிறது நமக்கு மிக முக்கியமாக தெரியக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தால் கிருஷ்ணாவதாரத்தில் பல இடங்களில் நாம் இதை அனுபவித்து பார்க்கலாம் பெரியாழ்வாருடைய பாசுரங்கள்லாம் பார்த்தால் அவர் கண்ணனை நன்றாக கொண்டாடி இருப்பார் ஏன் நம்மாழ்வாரும் கொண்டாடுகின்றார் கலியனும் பல இடங்களில் கண்ணனுடைய அவதார சேஷ்டிதங்கள் எல்லாத்தையும் பேசுகிறான் பேசுகிறார் கலியனும் ஏன் நாச்சியார் பேசுகிறாளே நாச்சியார் கண்ணன் எவ்வோன பருவத்தின பருவத்திலே அவன் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து சொல்லி பெரியாழ்வாரிடத்திலே என்ன கதைகளை அவள் கேட்டாலோ அந்த கதைகள் எல்லாத்தையும் மனதிலே வாங்கி கொண்டு பெருமாளுக்காகவே பிரார்த்தித்து கொண்டு நிற்கிறார் பெருமாளையே பிரார்த்திக்கக்கூடியவளாக அவள் இருக்கிறாள் அப்போது இவாளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமை அப்படின்னு பார்த்தால் எல்லோருமே கண்ணனை போற்றி புகழக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்போ எல்லாருமே எம்பெருமான் கண்ணனிடத்திலே இவ்வளவு பிரீத்தியோடு இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தால் என்ன காரணம் அப்படின்னால் கண்ணன் சரணாகதி நாயகன் அப்படின்றது எல்லாருடைய வாக்கியத்திலிருந்து நமக்கு ஒரு சேர கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் பெரியாழ்வாருடைய பாசுரங்கள் நம்மாழ்வாருடைய பாசுரங்கள் கலியனுடைய பாசுரங்கள் நாச்சியாருடைய பாசுரங்கள் இல்லை மற்ற ஆழ்வார்கள் இருக்காளே அவா எல்லாருடைய பாசுரங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தால் நமக்கு தெரியக்கூடிய ஒரு ஒரு ஒருத்தரை தவிர மதுரகவி ஆழ்வாரை தவிர மற்ற எல்லாருடைய பாசுரங்கள் எடுத்து பார்த்தால் நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம் கண்ணன் சரணாகதி நாயகன் அப்படின்றது நன்னாவே தெரியும் நாம் சொல்லும்போது சொல்லலாம் இல்லையா மகத்தோ மந்தை சக நிரந்தீர சம்ஸ்லேஷகா அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு உயர்ந்தவனாக இருக்கக்கூடியவன் தாழ்ந்தவர்களோடு சகஜமாக பழகினால் அதுதான் வந்து வாத்சல்யம் அப்படின்னு சொல்லப்படுறது ரொம்ப அழகான விஷயம் இல்லையா ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது அப்படின்னு கலியனும் சொல்கிறார் நாம் மேலோட்டமாக பார்த்தால் ராமாவதாரத்தில் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருப்பதாக நமக்கு தோன்றலாம் நாம் வந்து உயர்ந்தவராக இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமகன் தாழ்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்களோட இல்லையா குகனோடு ஐவரானோம் குன்று சூழ்வான் மகனோடு அறுவரானோம் நின்னோடு எழுவரானோம்னு சொல்லக்கூடிய பாசுரங்கள் எல்லாத்தையும் வைத்து பார்த்தால் ராமன் இப்படித்தான் பழகி இருக்கிறான் அப்படின்றது எல்லாராலையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உயர்ந்தவனானவன் தாழ்ந்தவர்களோடு பழகி இருக்கிறான் அப்படின்னு ஆனால் வாஸ்தவிகமாக பார்த்தா எம்பெருமான் கண்ணன் தான் இப்படி எல்லோரிடத்திலும் பழகி இருக்கிறான் அப்படின்றது நமக்கு தெரியுது எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான்னு சொல்லுவாள் இல்லையா எங்கிருந்தோ வந்தான் பெருமாள் முதல்ல சொன்னேன் இல்லையா தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷனம்னு சொல்கிறா போல ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து இறங்கி பெருமாள் நமக்காக இல்லையா சிறைச்சாலையிலே வசுதேவருக்கும் தேவகிக்கும் மகனாக பிறந்தான் நாம் சொல்கிறோம் வசுதேவரும் தேவகியும் மூன்று ஜென்மாக்களாக பெருமாளை பிள்ளையாக வர வேண்டி பிரார்த்தித்தார்கள் அப்படின்னு நாம் சொல்கிறோம் அதை காண்பிப்பதற்காகத்தான் பெருமாள் இப்படி அவதரித்தான் நான்கு சங்க சக்கர கதாபாணியாக பட்டு பீதாம்பரத்தோடு அவதரித்தான் அப்படின்னு நாம் சொல்கிறோம் ஆனால் பெருமாள் அவதரித்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா நம்மை ரட்சிப்பதற்காக சுலபமான ஒரு உபாயத்தை சொல்லி நம்மளை ரஷிக்கணும் இப்போது வராக எம்பெருமான் ஒரு விஷயத்தை சாதித்தார் ஸ்ரீராமச்சந்திர பிரபு ஒரு விஷயத்தை சாதித்தார் இவர்கள் சாதித்த விஷயங்களை காட்டிலும் மிகச்சிறந்த விஷயமாக சரணாகதி மந்திரத்தை சரணாகதியினுடைய சாரத்தை நமக்கு உணர்த்தி காட்டுகிறார் கண்ணன் லகூபாயம் வதப்பிரபோ அப்படின்னு கேட்டால் அங்க பூமி பிராட்டியானவர் வராக பெருமாள் இடத்துல ஜனங்கள்லாம் இவ்வளவு தவித்துக்கொண்டிருக்கிறார்களே அவர்களெல்லாம் உன்னுடைய திருவடியை பற்றி கொள்ள வேண்டும் என்றால் ஒரு அவர்கள் சுலபமாக பற்றி கொள்வதற்கு வழியாக லகு உபாயம் இருந்தால் சொல்லு அப்படின்னு பெருமாளிடத்திலே நமக்காக பிரார்த்தித்தாள் பூமி விராட்டி அப்போ பெருமாள் மூன்று விஷயங்களை சொல்லி இந்த விஷயங்களை செய்தால் நம் அதாவது நம் திருவடியை பற்றி கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியமானது அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது வராக பெருமாள் சொன்னார் என்ன மூன்று உபாயங்கள் அப்படின்னா பகவத் நாம சங்கீர்த்தனம் பகவதி பகவத் அர்ச்சனோ பகவத் பாதாரவிந்தத்தில் அர்ச்சனோ அப்புறம் ஆத் பகவதி ஆத்ம நிவேதனம் பகவன் நாம சங்கீர்த்தனம் நாம சங்கீர்த்தனம் பண்ணணும் அவருடைய திருவடியை பற்றி கொண்டு அவருடைய திருவடியில் நித்தியம் அர்ச்சனை பண்ணணும் மலரிட்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் அதே மாதிரி அவருடைய அவரிடத்துல ஆத்ம சமர்ப்பணம் செய்து கொள்ள வேண்டும் இப்போ வராக இந்த மூன்று லகு உபாயங்களை சொல்லி அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கத்திம் அப்படின்னு சொன்னார் அப்படி யார் ஒருவர் என்னுடைய நான் சொன்ன மூன்று லகு உபாயங்களை செய்கின்றனரோ அவர்கள் என்னை வந்து சேர்ந்து அடைவர் என் திருவடியை பற்றிக்கொள்வர் ஒருவேளை அவா என்னுடைய அந்திம தசையில் என்னை மறந்து போனவர்களாக இருந்தாலும் கூட ஏன்னா ஆழ்வார் சொல்கிறார் இல்லையா அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு ஏன்னா அப்போ என்ன பண்ணுவோன்னு எனக்கும் தெரியல எப்படி இருப்போன்னு தெரியல நான் என்ன நானே ஞாபகம் வச்சுருப்பேன் கூட தெரியல காஷ்ட பாஷான சன்னிபம்னு சொல்கிறார் அப்படி எல்லாமே போய் உடம்பில் சத்து இல்லாமல் நாடி நரம்பு எல்லாம் அற்று போய் தன்னையே தான் யார் என்று தெரியாமல் இருக்கக்கூடிய தசையிலையும் கூட நான் அவரை ஞாபகம் வைத்து கொண்டு ஸ்ரீவைகுண்டத்திற்கு அழைத்து செல்வேன் அப்படின்னு பூ வராக பெருமாள் சொன்னார் அதில் மூன்று உபாயங்களை யார் செய்கின்றனரோ இந்த லகு உபாயங்களை யார் செய்கின்றனரோ அவர்களை நான் அழைத்து செல்வேன் அப்படின்னு சொல்கிறார் இங்கே வராக ராமாவதாரத்தில் சொல்லும் பொழுது இல்லையா தவாஸ்மிதிச்ச யாச்சத்தே அகம் ஸ்மராமி மத் பக்தம் என் திருவடியை யார் பற்றி கொண்டு என்னிடத்திலே யார் பிரார்த்திக்கிறார்களோ என்னை காப்பாற்று என்னை ரக்ஷியுங்கள் இல்லையா தொய் ரக்ஷது ரக்ஷகைக்குமஞ்யி தொய்சா ரக்ஷகை என்று யார் என்னை காப்பாற்றுங்கள் என்று வேண்டிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கெல்லோருக்கும் நான் அபயம் அபயத்தை தந்தேன் இல்லையா எதிவார் சுயம் விபீஷணன் தான் வந்திருக்கான் விபீஷணன் என்னை காப்பாற்று இல்லையா சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயத்தை மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே சர்வலோக சரண்யனாக இருக்கக்கூடிய ராகவனிடத்திலே சென்று தெருவியுங்கள் அப்படின்னு நிவேதயத்தை அப்படின்னு சொல்கிறார் இல்லையா போல மோசமான ஆள் யாருமே இல்லை ஆனால் அவருடைய திருவழியை பற்றி கொள்வதற்காக நான் வந்திருக்கிறேன் அவரிடத்தில் கொண்டு தெரிவியுங்கள் அப்படின்னு விபீஷணாழ்வான் சொன்ன விஷயத்தை சுக்ரீவன் போய் ராமனிடத்தில் சொல்லும் பொழுது ராமன் சொல்கிறார் எதிவார் ஆவண சுயம் விபீஷணனுக்கு அபயத்தை அவன் கேட்ட உடனேவே அபயத்தை கொடுத்து விட்டேன் இல்லையா கேட்ட உடனேவே அபயத்தை கொடுத்து விட்டேன் ராவணனே வந்து கேட்டாலும் மறுபடியும் இது மாதிரி ஒரு சங்கத்தை கூட்டாத அவருக்கும் நான் கொடுத்து விட்டேன் அபயத்தை அப்படின்னு பெருமாள் சொல்கிறார் கேட்டால் கொடுக்கப்படும் ஒன்று இப்போது இது ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரத்தை பாருங்கோ சர்வதர்மான் பரித்தியஜ மாம் ஏகம் சரணம் விர அகம் துவா சர்வபாப்பேபியோ மோட்ச இஷ்யாமி மா சுச்ச மா சுச்சா எதுக்குமே கவலைப்படாது நான் பெருமாள் திருவடியை பற்றிருக்கிறேன் என்னிடத்தில் நான் வந்து பிரபத்திக்கு யோக்கியத்தையோடு இருக்கேன் பிரபத்தி செய்வதற்கு செய்து கொள்வதற்கு யோக்கியதையானது எனக்குள்ளே இருக்குது எனக்குள்ளே இருக்கிறது அப்படின்றது கூட எனக்கு தெரியல பிரபத்தியினுடைய பிரபத்தி செய்து கொள்வதற்கு தகுதியானது என்னிடத்தில் இருக்கின்றது அப்படின்றது கூட எனக்கு தெரியல அதை தெரிந்து கொள்வதற்காக நான் ஒரு ஆச்சாரியனை அண்டி அவருடைய உபதேசத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கேன் இப்போ பாருங்க நான் இருக்கேன் என்னால் பக்தி மார்க்கத்தை அனுஷ்டிக்க முடியல ஏன்னா ஆளுநர் சொன்னால் போல எனக்கு வந்து நான் வந்து ஆத்மவித்துவம் கிடையாது நான் அத்தியாத்ம சாஸ்திரத்தையும் தெரிந்து கொண்டவனாக இல்லை யாகயக்ஞாதிகள் பண்ண முடியல என்னால் நான் வந்து வேதத்தை சம்பூர்ணமாக அபியசித்தவன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வழி இல்லை ஒன்றுமே இல்லை இல்லையா எனக்கு எதுவுமே இல்லை நான் வந்து ட்வாதம் மூலம் சரணம் பிரபத்தியன்றா போல நான் உன்னுடைய திருவடியை பற்றி கொண்டவனாகத்தான் இருக்கின்றேன் அப்படின்னு எனக்கு ஒரு விஷயம்தான் தெரியும் எது அப்படின்னா எனக்கு வேறு கத்தியே இல்லைடாப்பா நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் எனக்கு தெரியும் இப்போது எனக்கு வேறு கத்தி இல்லை நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிற விஷயத்தை நாம் ராமாவதாரத்துலையே பார்த்துட்டோம் இப்போ கிருஷ்ண மற்ற அவதாரங்களை காட்டிலும் கிருஷ்ணாவதாரத்துக்கு ஏற்றம் சொல்லணும் இல்லையா சரணாகத்தி விஷயத்தில் நமக்கு யோக்கியத்தை இருக்கா இல்லையா அது நமக்குள்ளுக்குள்ளே இருக்குது நமக்கு வெளியில் தெரியல நாமும் பக்தி மார்க்கத்தை நமக்கு நன்னா ஒரு விஷயம் தெரியும் பக்தி மார்க்கத்தை அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு யோக்கியதை இல்லை சாமர்த்தியம் இல்லை சக்தி இல்லை அது நல்லாவே தெரிகிறது ஏன் அப்படின்னா நம்மளால் யாகயஜ்ஞானிகள் பண்ண முடியல அத்தியாத்ம சாஸ்திரத்தை வாசிக்க முடியல ஒன்றுத்துக்குமே லாய்க்கு இல்லை பக்தியினுடைய அங்கங்களாக இருக்கக்கூடிய யமோ நியமம் பிராணாயாமம் ஆசனம் இல்லையா நியம ஆசனம் பிராணாயாமம் பிரத்தியாகார தியானம் தாரணம் சமாதின்னு சொல்லக்கூடிய அந்த எதுவுமே நமக்கு கிடைச்ச பாடாக இல்லை அது எதுவும் நமக்கு தெரியாது அப்போது என்னால் போய் அதை தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்ததி ரூபமாக இருக்கக்கூடிய பக்தி அதை அனுஷ்டிக்க முடியாது அது எனக்கு தெரிஞ்சு போயிடுது சரி மற்றொரு உபாயம் இருக்கா அப்படின்னு பார்த்தால் அந்த உபாயத்தை செய்யக்கூடிய ஒரு சக்தி சாமர்த்தியம் எனக்கு இருக்கான்னு தெரியல விபீஷணனுக்கு சக்தி சாமர்த்தியம் இருந்தது இல்லையா அவர் என்ன பண்ணார் உற்பபாத கதாபாணிகின்னு கிளம்பிட்டார் மேலே எனக்கு இவன் வேணாம் தாம்சுத்திக் குலபாசனம் அப்படின்னு எட்டி உதச்ச உடனே இதான் ரைட்டு சரியான வேலைன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் அவர் அவர் கிளம்பிட்டு பாத்தம் அப்படின்றதே இல்லை எல்லாமே பாத்தம் தான் மேலே கிளம்பிட்டார் அவருக்கு மேன்மையானது உண்டாகி விட்டது அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஏன்னா விபீஷணோ விஷ்ணு பக்தியும் பப்ரீரே அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு விபீஷணனானவர் விஷ்ணு பக்தியையே பிரார்த்தித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த விஷ்ணு பக்தியானது தக்க சமயத்தில் அவருக்கு சரியான வழியை காண்பித்து கொடுத்தது கிருஷ்ணாவதாரத்தில் நம்முடைய நிலமையே பாருங்கோ நமக்கு தக்க ஒரு வழியையும் காண்பித்து கொடுப்பதற்கு ஒரு கத்தி இல்லை இப்போ பெருமாள் நானோ எப்படி கரை சேர்றதுன்னு தெரியாமல் முழித்து கொண்டு இருக்கக்கூடிய சமயத்தில் இங்கே பெருமாள் என்ன பண்ணுறார் ஸ்பஷ்டமாக சர்வதர்மம் ஏன் கஷ்டப்படுற நீ சர்வதர்மான் பரித்தியஜ மாம் ஏக்கம் சரணம் விரஜ அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோட்ச இஷ்யாமி மா சுச்ச நீ மா சுச்சா நீ கவலையே படாது அப்படின்ட்டார் நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் பார்த்துக்கிறேன் நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னே கேட்டார் அருள் எப்படிப்பட்டவண்ணா அருள் எ எப்படி இருக்க நான் ஏஷநாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனாக நாகப்பயங்கம் உத்ஸு ஹி ஆகத்தோ மதுராம்புரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுவும் திருப்பார்கடல்லே சைனித்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் அந்த சைனித்து கொண்டிருந்த பரியங்கத்தோடு சேர்ந்து மதுராபுரியில் வந்து உட்கார்ந்துருக்கான் யாருக்காக எனக்காக நான் அவனுடைய திருவடியை பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்ற காரணத்துக்காக வந்து உட்கார்ந்துருக்கான் இல்லையா தேவர்கள் சரணாகதி செய்தனர் தேவர்கள் செய்த சரணாகதிக்கு பிரதி ப சரணாகதிக்கு ஆக ராமன் அவதரித்தான் ரிஷிகள் சரணாகதி பண்ணிண்டா ரிஷிகள் பண்ணின சரணாகதிக்காக இராட்சசாலை ஒழித்தான் பெருமாள் இல்லையா இது சீதாபகரணம்லாம் ஒரு வியாஜம் தேவர்களுடைய சரணாகதிக்கும் ரிஷிகளுடைய சரணாகதிக்குமாக ஒரு வியாஜம்தான் இல்லையா சீதாபகரணம் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பாதுகாப்பட்ட அபிஷேகம் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் முக்கியமாக அவர்கள் சரணாகதி செய்து கொண்டார்கள் அந்த சரணாகதி செய்து கொண்டதற்கு ஒரு பலனாக இந்த ராவண வதமானது அரங்கேறியது இங்கே யாரும் சரணாகதி பண்ணிக்கல பெருமாள் தானாக அவதரிக்கிறான் கம்சனை வதம் பண்ணால் காலநேமியினுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய கம்சனை வதம் பண்ணான் பொதுவாக பார்த்தீங்கன்னா லோக்கத்தில் ஜனங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றது நல்லாவே தெரியும் கிருஷ்ணாவதாரத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா என்ன பெருமாளே சொல்கிறார் ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார் ஏன்னா கிருஷ்ணாவதாரத்தை பொறுத்த மட்டிலும் எல்லாமே அவருக்கே ஆச்சரியத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது தான் கிருஷ்ணாவதாரம் அதனால தான் சொல்லும்போது சொன்னால் கீரார்ணவ நிகேதனா நாகபரியங்கம் உச்சிருத்திய ஹியாகத்தோ மதுராம்புரியும் அப்படின்னு சொன்னான் அவன் இந்த மதுராபுரியை அடைந்தவனாக அவன் என் இருக்கிறான் இதில் ஒரு ஜீவன் எம்பெருமான இடத்துல பிரார்த்திக்கின்றான் இல்லையா என்ன பிரார்த்திக்கின்றான் ஜீவன் கஷ்டப்பட்டுன்றிருக்கான் ஒரு ஆச்சாரிய உபதேசத்தின் மூலமாக அவன் கரையேறணும் ஆச்சாரியன் யாருன்னு தெரியல நமக்கு எதிராக இருக்கக்கூடியவன் நம்மை வழிநடத்தி செல்கின்றான் அப்படின்றது நமக்கு தெரியுது அப்போ இப்போ அர்ஜுனன் ஸ்தானத்தில் ஜீவர்கள் இருக்கிறார்கள் அர்ஜுனன் சோகத்தோடு இருக்கிறான் தர்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் சோகத்தோடு இருக்கும் பொழுது அர்ஜுனன் பிரார்த்திக்கிறான் பெருமாளிடத்தில் இல்லையா எட் ஸ்ரேயா சாத் நிச்சித்தம் புரூகித்தன்மே அப்படின்னு சொல்கிறான் இல்லையா எது எனக்கு ஸ்ரேயஸை கொடுக்குமோ அதை எனக்கு உபதேசிப்பாயாக அப்படின்னு சொல்கிறான் பெருமாளே பாருங்க நமக்கு ஆச்சாரியனாக இருக்கிறான் பெருமாளே பாருங்க நமக்கு சகாவாக இருக்கிறான் பெருமாளே பாருங்க நம்மை வழிநடத்தி செல்லக்கூடியவனாக இருக்கிறான் இப்படி எல்லாமுமாக பெருமாளே இருக்கிறான் நாம் வேறு யாரிடத்துலையும் போக வேண்டிய அவசியம் என்ன இப்போ ராமாவதாரத்தை காட்டிலும் வராக பெருமாள் அவதாரத்தை காட்டிலும் இங்கே சிரேஷ்டம் எது அப்படின்னா நமக்காக பெருமாளே இறங்கி வந்திருக்கிறான் பெருமாளே இறங்கி வந்து நம்மை ரஷ்ப்பதற்கு தயாராக இருக்கிறான் இப்போது ராமாவதாரத்தில் விபீஷணன் ராவணனை ராவணனால் துரத்தப்பட்டவனாக வந்து நின்று கொண்டு பெருமாளிடத்தில் பிரார்த்தித்தான் இல்லையா விபீஷரனோடு பெருமாள் சேர்ந்ததுக்கும் பெருமாளை விபீஷணன் பிரார்த்தித்ததற்கும் சில கேள்விகள் நாம் பிரதான சாரத்திலேயே கூட பார்த்துருக்கோம் என்ற கேள்விகள்லாம் இல்லையா விபீஷணனுக்கும் தேவை இருக்கிறது பெருமாளுக்கும் தேவை இருக்கிறது ஆகையினால் அவர்கள் இருவரும் சேர்ந்தார்கள் சுக்ரீவ சரணாகதி மாதிரியே நம்ம சொல்லிட்டு போயிடலாம் சுக்ரீவனோட சரணாகதி எப்படி ஆச்சு சு ராமனுக்கும் தேவை இருந்தது சுக்ரீவனுக்கும் தேவை இருந்தது அவர்கள் செருந் ஒன்று சேர்ந்தார்கள் ஒருவர் மீது ஒருவர் விஸ்வாசத்தோடு பழகினார்கள் அதே மாதிரி நம்மளால் சொல்ல முடியும் விபீசன் ஆழ்வார் விஷயத்துலேயும் கூட ஆனால் எம்பெருமான் கண்ணனுடைய ஒரு ஜீவனோட சேர்க்கை இருக்குது பார்த்திங்களா அதில் இந்த மாதிரி வியாஜங்களை நம்மளால் காட்ட முடியாது நாம் வெறுவே கதையெல்லாம் சொல்லலாம் இந்த காரணத்துக்காக அர்ஜுனனோடு சேர்ந்தான் பெருமாள் அப்படின்னு வாஸ்தவிகமாக பார்த்தால் அவருக்கு எந்த தேவையும் கிடையவே கிடையாது தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு காரியத்தை தவிர வேறு ஒரு தேவை எதுவுமே கிடையாது பெருமாள் கண்ணனுக்கு பார்க்கும்போது அவன் நடு போர்க்களத்தில் நின்று கொண்டு கேட்கிறான் எச் சிரேயா தன்மே நிச்சிதம் புரூஹி தன்மே அப்படின்னு எது எனக்கு ஸ்ரேயசை கொடுக்குமோ அதை எனக்கு உபதேசிப்பாயாக அப்படின்னா அப்போ உபதேசிக்கக்கூடிய ஆச்சாரியனாக அவன் இருக்கான் இல்லையா தெய்வி சம்பத்து விமோக்ஷாய அப்படின்னு சொன்னார் சுவாமி இந்த இடத்துல அதில் சர சரணாக சரணாக பக்தியா பரமயாவா பி அப்படின்னு ஒன்று சொன்னார் பக்தி மார்க்கத்தின் மூலமாக மோக்ஷத்திற்கு செல்ல முடியாத ஒரு நிலையில் நான் இருக்கேன் கவலையப்படாத சரணா பர பிரபத்தின்னு ஒன்று இருக்குது நீ ஏன் பக்தி மார்க்கத்தில் போகணும்னு ஆசைப்படுற அதற்கு என்னால் வந்து எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது ந தர்ம நிஷ்டோஸ்மி நச்சாத்ம வேதி ந பக்திமான ஸ்வச்சரணார விந்தே எனக்கு எதுவுமே தெரியாதே நான் எப்படி பண்ணுறது இப்போது பக்தியை அனுட்டிக்க முடியாத காரணத்தினால்தான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கேன் நீ பிரபத்தி என்று ஒரு இன்னொரு முறையை காட்டுகிறாய் இப்போ அதுக்காக செய்ய வேண்டிய விஷயங்கள் எதுவுமே எனக்கு தெரியவே தெரியாதே நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம் அதற்கென்று நீ ஒன்றுமே செய்ய தேவையில்லை சர்வதர்மான் பரித்தியஜ மாம் ஏகம் சரணம் ரஜ இதற்காக செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு மாம் ஏக்கம் சரணம் ரஜ என்னை ஒருவனையே நீ சரணமாக பற்றி கொள்வாயாக எந்த காரியம் நீங்கள் பண்ண வேண்டாம் இதற்காக செய்ய வேண்டிய காரியங்கள் இதில் நிறைய அர்த்தங்கள் இருக்குது சர்வதர்மான் பரித்தியஜ அப்படின்றதுக்கு ஏகப்பட்ட அர்த்தங்கள் இருக்குது அது எல்லாத்தையுமே சுவாமி தேசிகன் நன்றாக காட்டுகிறார் தன்னுடைய ரகசிய கிரந்தங்கள்லையும் சரி சுவாமி எம்பெருமானாரே தன்னுடைய கீதா பாஷ வியாக்கியானத்தை சொல்லும் பொழுது மிகச்சிறந்த முறையில் அந்த ஸ்லோகத்திற்கு சங்கரர் கண்டி சங்கரர் என்னென்ன அர்த்தங்களை சொல்கிறாரோ அதை எல்லாத்தையும் கண்டித்து மிக அழகாக பாஷ்யம் எழுதியிருக்கிறார் நமக்கு ராமானுஜரே கூட அப்படி இதற்கென்று செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு மோக்ஷத்திற்காக செய்ய வேண்டிய காரியங்கள் எதையும் நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதெல்லாம் பக்தி மார்க்கத்தில் எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை மாம் ஏக்கம் சரணம் லஜ என் ஒருவனையே சரணமாக பற்றிக்கொள் அகம் துவா சர்வபிராப்பியபியாக மோட்ச இதில் பல அர்த்தங்கள் இருக்குது அடுத்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை இந்த சரணாகதி மந்திரத்தினுடைய அர்த்தத்தை நாம் மிக தெளிவாக பார்க்க போகிறோம் ஆ அகம் துவா சர்வ பாப்பேபியோ நான் உன்னை எல்லா விதமான பாப்பங்களிலிருந்தும் விடுவிப்பேன் மா ஷூச்சாகா எதற்கும் நீ வருத்தம் கொள்ள தேவையில்லை அப்படின்னு சொல் எதற்கும் நீ வருத்தம் கொள்ள தேவையில்லை அப்படின்ற வார்த்தையை மற்றவர்களுடைய சரணாகதியில் நாம் வந்து பார்ப்பது மிகவும் அரிது அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கத்தையும் நான் எம்பெருமானாக இருக்கக்கூடிய நான் இந்த ஜீவனை அழைத்து செல்வேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது தான் யாரினே தான் தெரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும்பொழுது நான் அவர்களை அழைத்து செல்வேன் இல்லையா யாரிடத்தில் சொன்ன வார்த்தை பிராட்டிய இடத்துல சொன்ன வார்த்தை அபயம் சர்வபூத்தேபியாக ததாமி ஏதத் விரத்தம் மம யாரிடத்தில் சொன்ன வார்த்தை சுக்ரீவனிடத்தில் சொன்ன வார்த்தை நன்னா பாருங்க ரெண்டு சரணாகத்திலும் பாதிக்கப்பட்டவர்கள் யாரோ அவர்களிடத்துல சொல்லலை மற்றவர்கள் மூலமாக சொல்லப்படுகிறது சுக்ரீவனிடத்தில் சொன்னார் அபயம் சர்வபூதேபியா ததாமி ஏதத் விரதம் மம இதுதான் என்னுடைய விரதமாக நான் கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு பாதிக்கப்பட்டவர் சொல்லலை அவர் சுக்ரீவன் வந்து விபீஷணனை அழைத்து கொண்டு செல்கிறார் விபீஷணனிடத்தில் இடத்தில் சுக்ரீவன் கவலைப்படாதே எம்பெருமான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி உனக்கு அபயத்தை கொடுத்து விட்டார் நீ பயப்படாதே அப்படின்னு அவரை சொல்லலை பூ பிராட்டியாரும் ஆண்டாளாக அவதரித்து இந்தந்த காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னார் இல்லையா பிராட்டியாவது நம்மோடு பழகி நம்மை ஆண்டாளாக அவதரித்து நம்மோடு பழகி நம்மை எம்பெருமான் திருவடி வாரத்திலே சேர்ப்பிப்பதற்காக முப்பது பாசுரங்களை இட்டு அதன் மூலமாக நம்மை வழிநடத்தி சென்றார் சுக்ரீவன் விபீஷணனை வழி நடத்தி சென்றார்னு தெரியல அழிச்சுண்டு போகிறார் எப்படி இருந்தாலும் அழிச்சுண்டு போகிறார் ஏன்னா எம்பெருமான கோபம் வந்துடுத்து நான் நகத்தாலே கிள்ளி எறிஞ்சிடுவோம் போ உன்னுடைய சகாயமே எனக்கு தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு கோபம் வந்துருது ஆனால் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களிடத்தில் நேரடியாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன வார்த்தை மா நீ கவலை கொள்ள தேவையில்லை நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்ற ஒரு மகாவிஸ்வாசத்தை உண்டாக்கச் செய்வது மகாவிஸ்வாசத்தை யார் உண்டாக்குறான் சாக்ஷாத் பெருமாள் உண்டாக்குறான் நேரடியாக ஜீவர்களிடத்தில் நீ கவலையே அதனால தான் சொல்லுவா பகவத்கீதையை சொல்லும் பார்த்தோ வட்சா சுதீர் போக்தா ஹி கீதாமிருத்தம் மகத்து பார்த்தன் கண்ணுக்குட்டியாக இருக்கான் கண்ணுக்குட்டி மட்டுமா பால் சாப்பிட்றது நாம் எல்லாரும் சேர்ந்து தான் பால் சாப்பிட்றோம் அப்போ அப்படி இருக்கும்பொழுது ஹி கீதாமிருத்தம் மகத்து அப் பால் எதுன்னு கேட்டால் பகவத்கீதை தான் பால்ன எல்லோரும் பருகி ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய விதமாக யாருக்கு யார் உடம்பிலே நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு மருத்துவர் நேரடியாக வந்து ஒரு சிகிச்சை மேற்கொள்வதைப் போல பெருமாள் நேரடியாக ஜீவனிடத்திலே வந்து நீ கவலைப்படாதே நான் அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன் உன்னுடைய உன்னை எல்லா விதமான பாப்பங்களிலிருந்தும் விடுவிப்பேன் நேரடியாக பெருமாள் சொல்லும்போது நமக்கு விசுவாசம் ஜாஸ்தி ஆகிடுது அதனால் சரணாகதி நான் ஆனால் தான் இன்னி வரைக்கும் நாம் கண்ணனுடைய விஷயத்தை பற்றி இவ்வளவு பறக்க பேசுகிறோம் அப்படினால அதுக்கு என்ன காரணம்னா பெருமாள் நமக்கு கொடுத்த ஒரு ஒரு விஸ்வாசதாயகம் ஒரு விஸ்வாசம் ஏற்படுத்தினா ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தலாம் பெருமாள் நமக்கு அப்படி நம்பிக்கையை ஏற்படுத்திய படுத்தினவனை நாம் சரணாகதி நாயகனாகவே போற்றுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உபன்யாசத்தினுடைய முதல் பகுதியை நாம் பூர்த்தி பண்ணிக்கிறேன் நாம் நாளைக்கு இரண்டாம் பகுதியில் சந்திப்போம் කවිතාර්කිි සිම්මා ය කල්්‍යයාාන ගුණසාලි නේශීමතේ වෙන්කඩේශාය වේධන්ත ගොරවේ නමහා.